அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லாம் பக்கத்தில் வந்துடுச்சு, அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நிறைய டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. குரூப் ஃபோர் எக்ஸாமை பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணியிருப்போம். பட் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வர வர டிகிரி முடித்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு விதமான ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் ஃபோர் தானே எழுதுகிறோம், குரூப் டூ தானே நம்ம எய்மு, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு உங்களோட ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் லேகிங் வரும். ஸோ அந்த லேகிங்கை தயவு செஞ்சு ஓவர் கம் பண்ணுங்கள். குரூப் டூ எக்ஸாம்ஸ் உங்கள் எய்மாகவே இருந்தாலும், அப்படி இருக்கும் பொழுது குரூப் ஃபோர் எக்ஸாமை நீங்கள் சாதாரணமாக தட்டி எடுக்கணும், சரிங்களா? ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு சாதாரண எக்ஸாம், ஏன்னா உங்களோட எய்ம் வந்து குரூப் டூ எக்ஸாமாக இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனில் எந்த லேகிங்கும் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் ஃபோர் எக்ஸாமை சாதாரணமாக அடிக்கணும், அந்த மாதிரி அடிங்க. எக்ஸாமை அடிங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணுங்கள். பட் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் போக வேண்டாமே, பிகாஸ் உங்களோட எய்ம் வந்து குரூப் டூவாக இருக்குது. ஸோ அதனால் குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க, பாஸ் பண்ணுறோம் சும்மா விட்டுறோம், சரிங்களா? ஸோ அந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிங்க. ப்ரிப்பரேஷனில் எந்த லேகிங்கும் வேணாம். குரூப் டூவில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். குரூப் ஃபோரில் எக்ஸாமில் உங்களால் ஜெயிக்க முடியலன்னா குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட் உங்களுக்கு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அது குவஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடாது, அது ஒரு வெற்றி மார்க்காக இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் ஃபோரை அசால்ட்டாக அடிங்க, அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம். குரூப் டூ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய டென்த்து குவாலிஃபைட் இருப்பாங்க, அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபர்தராக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கெலாம் போகட்டும். நீங்கள் உங்களுக்கு இது ஒரு செல்ஃப் டெஸ்ட். குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை அசால்ட்டாக அடிக்கணும். ஸோ டெவலப் தட் ஆட்டிடியூட். மீண்டும் சந்திப்போம். இது கேட்வே ஐ.